இல்லை பார்க்குற இந்த லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா க்ரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 16:9 போதும். அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மீடியா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா இமேஜ்க்குமே விக்னெட் அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறமா பேக் வாங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி உங்கள் ஸ்க்ரீனை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க. போயிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு பேசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு 9 or 10 வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க. மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும், இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ண வீடியோவை இங்கே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க. மீடியா போங்க. மீடியா போயிட்டு எக்ஸ்போர்ட்ங்கிற ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண வீடியோ இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது, கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதும் ஷேப் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளாடி போயிட்டு ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ரவுண்ட் ஷிப்க்கு கரெக்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக வரும். இப்போ நாம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் ரீட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.